கிரிக்கெட் விவசாய வரைக்கும் வணக்கம். நான் உங்களுக்கு நாங்கள் இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பற்றி பார்க்க போனால், இன்றைக்கி ஐபிஎல்ல மோத போகிற ரெண்டு டீம் பற்றி தான் அனலைஸ் பண்ண போகிறோம். நீங்கள் யாராச்சும் ட்ரீம் லோன் வேரியன்ஸாக இருந்தால் இந்த வீடியோ பார்த்து கூட நீங்கள் ட்ரீம் லோன் போட்டுக்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் வீவர்ஸ், ஐபிஎலோட 23rd மேட்ச்ல எந்த ரெண்டு டீம் மோதுறாங்க நம்ம பார்த்தோம்னா, சென்னை சூப்பர் கிங்ஸும் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்தும் தான் மோத போறாங்க. இந்த மேட்ச் எங்கே நடக்க போகுதுன்னா, டெல்லியில் இருக்கிற அருண் ஜேட்லி ஸ்டேடியம்ல தான் நடக்க போகுது. இந்தியாவோட டேட் ப்ரோக்ராம் April 28, அதாவது வெட்னஸ்டே ஈவினிங் 7:30 PM இந்த மேட்ச் ஸ்டார்ட் ஆகிறது அஃபிஷியலாக சொல்லியிருக்கிறாங்க. இந்த மேட்சை நீங்கள் லைவ் ஸ்ட்ரீமிங் பார்க்கணும்னா ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் நெட்ஒர்க்கில் பார்த்துக்கலாம். இது மட்டும் இல்லாமல் டிஸ்னி ப்ளஸ் ஹாட் ஸ்டாரில் ₹399 பேக் போட்டுட்டீங்கன்னா எந்தவித டைம் ரெஸ்ட்ரிக்ஷனும் இல்லாமல் 1 இயருக்கு நீங்கள் ஐபிஎல் மேட்சஸ் ஃபுல்லாகவே பார்த்து நீங்கள் என்ஜாய் பண்ணிக்கலாம். இப்போ நடந்துட்டு இருக்கிற விவோ ஐபிஎல் 2021 சீசனை பொறுத்த வரைக்கும், சென்னை சூப்பர் கிங்ஸ் டீம் விளையாடின 5 மேட்ச்ல 4 மேட்ச் வெற்றி பெற்று பாயிண்ட்ஸ் டேபிளில் ஃபர்ஸ்ட் பிளேஸில் இருந்துட்டு வராங்க. பட் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் டீம் விளையாடின 5 மேட்ச்ல 1 மேட்ச் மட்டும் வெற்றி பெற்று பாயிண்ட்ஸ் டேபிளில் 7th பிளேஸில் இருந்துட்டு வராங்க. ஸோ இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, இந்த ரெண்டு டீமோட ஹெட் டு ஹெட் கான்டெஸ்ட் பற்றி தான் பார்க்க போகிறோம். இது வரைக்கும் ஐபிஎல்ல இந்த ரெண்டு டீமும் 15 முறை நேருக்கு நேர் மோதி இருக்கிறாங்க. இதில் சென்னை சூப்பர் கிங்ஸ் டீம் 11 முறை வெற்றி பெற்றிருக்காங்க. சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் டீம் வெறும் 4 முறை மட்டும் தான் வெற்றி பெற்றிருக்காங்க. சென்னை சூப்பர் கிங்ஸ் டீம் 11 முறை வெற்றி பெற்றிருப்பாங்கன்றத பற்றி நான் குறிப்பிட்டிருப்பேன். இதில் ஃபர்ஸ்ட் பேட்டிங் விளையாடி அவங்க 5 முறை வெற்றி பெற்றிருக்கிறாங்க. செகண்ட் பேட்டிங் விளையாடி 6 முறை வந்து வின் பண்ணியிருக்கிறாங்க. பட் எஸ்ஆர்எச் டீம் வின் பண்ண 4 முறையுமே 2 முறை ஃபர்ஸ்ட் பேட்டிங் விளையாடி வின் பண்ணியிருக்காங்க, 2 முறை வந்து செகண்ட் பேட்டிங் விளையாடி தான் அவங்க வின் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இப்போ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, இந்த ரெண்டு டீமோட கடைசி 5 மேட்சோட பர்ஃபார்மன்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த ரெண்டு டீமோட கடைசி 5 மேட்சோட பர்ஃபார்மன்ஸ் வச்சு பார்த்தோம்னா, 3 முறை சென்னை சூப்பர் கிங்ஸ் டீம் வெற்றி பெற்றிருக்கிறாங்க, வெறும் 2 முறை மட்டும் தான் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் டீம் வந்து வின் பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் வச்சு நம்ம ஃபேவரட்ஸ் பார்த்தோம்னா சென்னை சூப்பர் கிங்ஸ் டீம் தான் இருந்துட்டு வராங்க. ஸோ இப்போ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, இந்த ரெண்டு டீமுக்காக எந்த பேட்ஸ்மேன்ஸ் நிறைய ரன் ஸ்கோர் பண்ணி கொடுத்துருக்காங்கன்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். இதில் ஃபர்ஸ்ட் பிளேஸில் யார் இருக்கிறாருன்னு பார்த்தோம்னா, சுரேஷ் ரெய்னா தான் இருக்கிறார். அவர் எஸ்ஆர்எச் டீமுக்காக இன்ஸ்டா 415 ரன் ஸ்கோர் பண்ணியிருக்கிறார். இதுக்கப்புறம் சிஎஸ்கே டீமோட கேப்டனாக இருக்க எம்எஸ் தோனி 399 ரன் ஸ்கோர் பண்ணியிருக்கிறாரு. இதுக்கப்புறம் டேவிட் வார்னர் 348 ரன்ஸ், கேன் வில்லியம்சன் 301, அம்பத்தி ராய்டு 295, டியூ பிளஸஸ் 208 ரன்ஸ் வந்து ஸ்கோர் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ அதே போல் எந்த பவுலர்ஸ் இந்த ரெண்டு டீமுக்கு அகேன்ஸ்டாக நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க நம்ம பார்த்தோம்னா, டுவாயின் பிராவோ 17 விக்கெட் கைப்பற்றி கொடுத்துருக்கிறாரு. இதுக்கு அடுத்தபடியாக தீபக் சஹார் 9 விக்கெட், இதுக்கப்புறம் புவனேஸ்வர் குமார் 8 விக்கெட், சந்தீப் சர்மா 7, ஷார்துல் தாக்கூர் 7 விக்கெட், இதுக்கப்புறம் ஃபைனலாக ரஷீத் கான் 6 விக்கெட் வந்து கைப்பற்றி கொடுத்துருக்கிறாங்க. ஸோ இப்போ நம்ம பார்த்த இவங்க எல்லாரும் தான் இந்த ரெண்டு டீமுக்காக இருக்கிற மிக மிக கீ பிளேயர்ஸாக இருந்துட்டு வராங்க. ஸோ நம்மளும் பொறுத்திருந்து பார்ப்போம் எந்த பிளேயர் இந்த கிரவுண்டில் நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுக்க போகிறாங்கன்றத பற்றி. இன்னொரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு பாயிண்ட் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். என்னென்னா, சுரேஷ் ரெய்னா இந்த ரெட் சாயிலில் விளையாடின அனுபவங்கள் நிறையவே இருந்துட்டு வருது. ஸோ அதனால் அவர் நல்ல பர்ஃபார்மன்ஸ் இந்த மேட்ச்சில் கொடுக்கறதுக்கும் அதிக வாய்ப்புகள் இருந்துட்டு வருது. ஸோ இப்போ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, இந்த ரெண்டு டீம்லேயும் விளையாட போகிற பிளேயிங் 11 பற்றி தான் பார்க்க போகிறோம். இதையும் நான் உங்களுக்கு ஓக்கலை நான் வாயால் சொல்லிட்டு இருந்தேன்னா உங்களுக்கு டைமிங் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இதை அவாய்ட் பண்ணுறதுக்காக நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு ரெண்டு டீம்ஸ் ஆகும் எந்தெந்த பிளேயர்லாம் பிக் பண்ணியிருக்கிறாங்கன்றதை பற்றி நான் கீழே டைப் பண்ணியிருக்கிறேன். நீங்கள் அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க எந்த பிளேயர் எந்த டீமுக்காக ரெப்ரசன்ட் பண்ண போகிறாங்கன்றதை பற்றி. ஸோ இப்போ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, டெல்லியில் இருக்கிற அருண் ஜேட்லி ஸ்டேடியம்னு அழைக்கப்படுற ஃப்ரெஷ்ஷாக கோட்லாக் ஸ்டேடியமோட பிச்சை பற்றி தான் நம்ம அனாலிசிஸ் பண்ண போகிறோம். இது ஒரு ரெட் சாயில் பிச்சுன்றதால கண்டிப்பாக டேர்ன் ஆகிறதுக்கு நிறையவே வாய்ப்புகள் இருக்குது. இது மட்டும் இல்லாமல் பேட்ஸ்மேன்ஸ் கொஞ்சம் பொறுமையாக கையாண்டு விளையாடினாங்கன்னா கண்டிப்பாக நிறைய ரன்ஸ் இந்த கிரவுண்டை பொறுத்த வரைக்கும் ஸ்கோர் பண்ண முடியும். இந்த ரெண்டு டீம் சார்பாகவும் ஸ்பின்னர்ஸ் நிறைய பேர் இருக்கிறதால எந்த டீம் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுவாங்கன்றத நம்ம பொறுத்திருந்து தான் பார்த்தாகணும். இது வரைக்கும் இந்த கிரவுண்டில் 73 T20 டொமாஸ்டிக் மேட்சஸ் நடந்திருக்கு. இதில் ஃபர்ஸ்ட் பேட்டிங் விளையாண்ட டீம் 34 முறை வெற்றி பெற்றிருக்காங்க, செகண்ட் பேட்டிங் விளையாண்ட டீம் 39 முறை வந்து வெற்றி பெற்றிருக்காங்க. ஆவரேஜாக இந்த கிரவுண்டில் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் டார்கெட் 164 ரன்ஸ் வந்து ரெஜிஸ்டர் ஆகியிருக்குது. இப்போ வரைக்கும் எல்லா மேட்சுமே லோ ஸ்கோரிங் மேட்சஸாக தான் நடந்திருந்தது ஃபர்ஸ்ட் ஹாஃபில். ஸோ இதுக்கப்புறம் எல்லா டீம்ஸும் டெல்லி அண்ட் அகமதாபாத்தில் ஷிஃப்ட் ஆகிறதால இங்கே இருக்கிற பிச் கண்டிஷன்லேயாச்சும் ஓரளவுக்கு கொஞ்சம் டீசெண்டான ரன் ஸ்கோர் பண்ணுறாங்களான்றத நம்ம பொறுத்திருந்து தான் பார்த்தாகணும். ஸோ இந்த கிரவுண்டோட ஸ்டாட்ஸ்லாம் வச்சு நம்ம டாஸ் ப்ரொடிக்ஷன் பார்த்தோம்னா, எந்த டீம் கேப்டன் டாஸ் வின் பண்ணுறோ அவர் தயங்கமாக ஃபர்ஸ்ட் எடுத்தவொடனே பவுலிங் பண்ணுறதுக்கு தான் அதிக வாய்ப்புகள் இருந்துட்டு வருது. பிகாஸ் டெல்லியில் இருக்கிற அருண் ஜேட்லி ஸ்டேடியமை பொறுத்த வரைக்கும் செகண்ட் இன்னிங்ஸில் டியூ வர்றதுக்கும் அவ்வளோவா வாய்ப்புகள் இல்லை. ஸோ இப்போ இருக்கிற மாடர்ன் டே கிரிக்கெட்டில் எந்தவித டார்கெட்டை கொடுத்தாலும் சக்ஸஸ்ஃபுல்லாக சேஸ் பண்ண முடியுமன்ற காரணத்தால் தான் நான் இந்த டாஸ் ப்ரொடிக்ஷனை உங்ககிட்ட குறிப்பிடுறேன். ஸோ இப்போ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, எந்த ஃபேண்டஸியில் விளையாடினா அதிக லாபம் ஈட்டலாம்ன்றதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இதில் நான் ஃபஸ்ட்டு எந்த ஆப்பை உங்களுக்கு நான் ப்ரிஃபர் பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா, குபேரா ஃபேண்டஸி தான் நான் வந்து ப்ரிஃபர் பண்ணுவேன்.
பிகாஸ் இந்த ஆப்பை பொறுத்த வரைக்கும் கேம் சேஞ்சர்னு சொல்லிட்டு ஒரு மோட் வச்சுருக்குறாங்க. இந்த மோடில் நீங்கள் பிக் பண்ணிங்கன்னா போதும், அப் டு 745 வரைக்கும் உங்களால் டீம் வந்து எடிட் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த மாதிரி சூப்பர்வான ஃபீச்சர்ஸ் எல்லாமே இருக்குது குபேரா ஃபேண்டஸியில். இது மட்டும் இல்லாமல் டியோன்னு சொல்லிட்டு இன்னொரு மோடுமே இவங்க வச்சுருக்குறாங்க. இதில் வெறும் நீங்கள் ஒரு பிளேயரை மட்டும் பிக் பண்ணியே உங்களால் ஃபேண்டஸியில் விளையாட முடியும். ஸோ இந்த மாதிரி சூப்பர்வான ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குது குபேரா ஃபேண்டஸியில். ஸோ இந்த குபேரா ஃபேண்டஸியோட டவுன்லோட் லிங்க் ப்ளஸ் ரெஃபர் கூட இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்லாம் கொடுக்குறேன். மறக்காமல் நீங்கள் எல்லாருமே ஏற்றி இன்ஸ்டால் பண்ணி விளையாட ஸ்டார்ட் பண்ணுங்கள். பிகாஸ் வடக்கன்ஸோட தொல்லையும் இல்லை, இது மட்டும் இல்லாமல் கிராண்ட் லீக்கும் ரேட் ரொம்ப ரொம்ப குறைவாக தான் இருந்துட்டு வருது. ஸோ இதுக்கப்புறம் செகண்ட் அண்ட் ஃபைனலாக உங்களுக்கு எந்த ஆப்பை நான் ப்ரிஃபர் பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸி ஆப் தான் நான் உங்ககிட்ட ப்ரிஃபர் பண்ணுவேன். இந்த ஆப்பை பொறுத்த வரைக்கும் இது டிட்டோவா ட்ரீம் லோன் மாதிரியே தான் இருக்கும். இந்த ஆப்போட ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் என்ன இருக்குதுன்னு நம்ம பார்த்தோம்னா, ஜிஎல் அழைக்கப்படுற கிராண்ட் லீக் என்ட்ரி ஃபீஸ் ரொம்ப ரொம்ப குறைவாக தான் இருக்குது மற்ற ஆப்பை கம்பேர் பண்ணும்போது. இது மட்டும் இல்லாமல் இந்த ஆப்பில் வெறும் 100 ரூபீஸ் இருந்தாலே போதும் உங்களால் வித்ராவல் பண்ணிக்க முடியும் பேடிஎம் மூலியமாகவே. இதுக்கப்புறம் நிறைய பேர்கிட்ட பேன் கார்டு இல்லாமல் தான் உங்களால் விளையாடிட்டு இருப்பீங்க. ஸோ இந்த ஆப்பை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பேன் கார்டு வெரிஃபிகேஷன் தேவையில்லை, பேங்க் ஐடி வெரிஃபிகேஷனுமே அவங்க கேட்க மாட்டாங்க. ஸ்ட்ரைட்டாக உங்களோட வின்னிங் அமௌண்ட் உங்களோட பேடிஎம் நம்பர் கொடுத்தீங்கனாலே போதும் டேரெக்டாக வித்ராவல் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி சூப்பரான ஃபீச்சர்ஸ் இருக்குது ஸ்போர்ட்ஸி ஆப் பொறுத்த வரைக்கும். நான் மென்ஷன் பண்ண குபேரா ஃபேண்டஸியாக இருக்கட்டும் அப்படிலாம் ஸ்போர்ட்ஸியாக இருக்கட்டும் ரெண்டுமே தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா யூசர்ஸாலையுமே விளையாட முடியும். ஸோ ஸ்போர்ட்ஸியோட டவுன்லோட் லிங்க் ப்ளஸ் ரெஃபர் கூட இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். மறக்காமல் நீங்கள் எல்லாருமே அந்த ஆப்பையும் ட்ரை பண்ணி பாருங்க. பிகாஸ் காம்படிஷன் ரொம்ப ரொம்ப குறைவாக தான் இருக்குது இந்த ரெண்டு ஆப்பையும் பொறுத்த வரைக்கும். ஸோ இப்போ ஓரளவுக்கு நம்ம இந்த கிரவுண்டை பற்றியும் அனாலிசிஸ் பண்ணிகிட்டு இருப்போம், பிளேயர்ஸை பற்றியும் நம்ம அனாலிசிஸ் பண்ணியிருப்போம், பிளேயர் ஸ்டாட்ஸ் பற்றியும் நம்ம பார்த்துருப்போம். இதுக்கப்புறம் நம்ம ட்ரீம் லெவன் ப்ரெடிக்ஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ உங்களுக்கு ஸ்லைடில் என்னோட ரெண்டு செட் ஆஃப் ட்ரீம் லெவன் ப்ரெடிக்ஷன் வந்து உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். நீங்கள் வேணால் இவங்களே கூட நீங்கள் பிக் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லை உங்களுக்கு எந்த பிளேயர்ஸ் மேலே கான்ஃபிடன்ஸ் அதிகமாக இருக்கோ நீங்கள் அவங்கள கூட பிக் பண்ணிக்கோங்க. முக்கியமாக நீங்கள் கேப்டன் அப்புறம் வைஸ் கேப்டன் சூஸ் பண்ணுறதுல ரொம்ப வைஸாக இருங்க. பிகாஸ் அவங்க மேட்சை எப்படி வேணாலும் எடுத்துகிட்டு போவாங்க. ஸோ இப்போ உங்களுக்கு ஷோ பண்ணுற இந்த ரெண்டு செட் ஆஃப் ட்ரீம் லெவன் ப்ரெடிக்ஷனுமே இப்போ வரைக்கும் கிடைச்ச அப்டேட்டடான நியூஸ் வச்சு தான் நான் பண்ணியிருக்கிறேன். இன்னும் உங்களுக்கு அக்யூரேட்டான ட்ரீம் லெவன் ப்ரெடிக்ஷன் வேணால் கீழே உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் என்னோட வாட்ஸ்அப் குரூப் லிங்க் வந்து உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். நீங்கள் வேணால் அதில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்படி ஒருவேளை உங்களுக்கு வாட்ஸ்அப் குரூப் லிங்க் வந்து உங்களுக்கு ஃபில் ஆகிடுச்சுன்னா நீங்கள் டெலகிராம் லிங்க்கில் வந்து கூட நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். நம்மளோட நிறைய நண்பர்கள் வந்து அவங்களோட நிறைய செட் ஆஃப் ட்ரீம் லெவன் ப்ரெடிக்ஷன் வந்து ஷோ பண்ணுவாங்க. உங்களுக்கு எது நல்லா பிடிச்சிருக்குதோ நீங்கள் அதை கூட பிக் பண்ணிக்கோங்க. எல்லாருக்கும் ஆல் தி பெஸ்ட் நீங்கள் ட்ரீம் லெவனில் இந்த மேட்ச் வந்து வின் பண்ணுறதுக்கு. ஸோ இப்போ இதோட இந்த கிளிப் வந்து எண்ட் ஆகுது. இப்போ வந்து க்வெஸ்சன் செக். ஸோ இப்போ நடக்க போகிற ஐபிஎலோட 23rd மேட்ச்சில் மோதிர சென்னை சூப்பர் கிங்ஸ் வர்சஸ் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் இந்த ரெண்டு டீமில் எந்த டீம் வெற்றி பெறுவாங்கன்ற உங்களோட கருத்தை மறக்காமல் கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணி விட்டுடுங்க. மறக்காமல் இந்த வீடியோவை உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கிட்டையும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ இதோட இந்த வீடியோ முடிவு நம்ம வேறு ஒரு வீடியோவில் பார்ப்போம். அது வரைக்கும் பாய் பாய். நீங்கள் யாராச்சும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இந்த சேனலில் வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காமல் கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆலில் செட் பண்ணிங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸ்க்கும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் இன்ஸ்டண்ட்டாக வந்த வண்ணமாகவே இருக்கும்.